ஹலோ சிட்டி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சிவானகர் ட்ரஸ்ட் என்ற இந்த நிறுவனம் 15 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. என்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு பாபநாசம் சிவன் என்ற பெரிய பேனர் போரும், அவருடைய இரண்டாவது மகள் நான். அவரைப் போலவே இறைவனுடைய அருளின் நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கொத்துக்கிருதிகள், அப்புறம் நிறைய டான்ஸஸ்க்கெல்லாம் தீம் கொடுத்தா அதுக்கு நான் ஆப்ராஸ்லாம் எழுதி கொடுப்பேன், மியூசிக் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி இந்த 15 வருடங்களுக்கும் அதுக்கு முன்னாடியிலேருந்தும் நிறைய பண்ணியிருக்கிறதெல்லாம் சேர்த்து இது இந்த சிவானுகிரகாவோட 15வது வருடங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் நாட்டிய விழாவாக இன்று நடத்துகிறோம். இதுக்கு ஒரு 4 நாளில் முதல் நாளும் கடைசி நாளும் இந்த மார்க்கம் 2 ஸ்கூல்லேருந்து பண்ணுறா. மீதி 6 ப்ரோக்ராமும் 6 நாட்டிய நாடகங்கள், லீடிங் ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆர்டிஸ்ட், அதாவது ஸ்ரீகலா பரத், சசிரேகா ராமோகன், ஷீலா உன்னிகிருஷ்ணன், லக்ஷ்மி ராமசுவாமி என்று பல சீனியர் டான்ஸ் வித்வான்கள் அவளுடைய குழுவினருடன் அருமையான நாட்டிய நிகழ்ச்சியை, நாட்டிய நாடக நிகழ்ச்சியை தரப்போகிறார்கள். கண்டு கழிக்க எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இதை சேர்த்து பார்க்க போகிற ஒரு 4 நாளும் எனக்கு பெரிய திருவிழா தான். இதில் இன்றைக்கி வந்து முதல்ல இனாகுரேஷன் போது பிரபல வித்வான் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆசியுரை வழங்கி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பரிசுகள், அப்புறம் இந்த ஒரு 51 சக்தி பீடம் என்னும் இந்த கிருதி ஒரு புக்காகவும் 2 சிடி வர்றது, அதையும் இன்றைக்கி வெளியிட்டு வாழ்த்து தெரிவிக்கப் போகிறார். இந்த 4 நாள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 160 குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா பெரியவர்கள் ஆடுறத விட இந்த குழந்தைகள் ஆடுற போது நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வெளிப்படுறதுக்கும், இன்றைக்கி தெரிஞ்சு ஆடுறாலோ தெரியாமல் ஆடுறாலோ, ஆனால் நாளைக்கு இதனுடைய வேல்யூலாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிறது அவளுக்கு. இந்த 4 நாட்களும் நன்றாக நடப்பதற்கு உங்களுடைய டிவி மூலமாகவும் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற விரும்புகிறேன்.
இன்று உலகம் முழுவதும் எல்லாருடைய ஃபிட்னஸ்க்காக யோகா ரொம்ப முக்கியமானது என்று கருதப்படுகிறது, பரப்பப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது நாட்டியம் ஒரு பெரிய யோக கலையினுடைய சம்பந்தம் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய 108 கர்ணங்கள் என்பதெல்லாம் இந்த யோக கலையினுள்ளே அடங்கிறது. அதை தவிர சங்கீதத்திலையும் இந்த மூச்சு பிடிச்சு பாடுறதெல்லாம் இருக்கே, அது யோகா அந்த பிராணாயாம பயிற்சியை ரொம்ப ஊக்குவிக்கும் மாதிரி இருக்கு. இந்த விதத்தில் யோகா வந்து எல்லா கலைகளோட சம்பந்தப்பட்டது என்பதை உறுதியாக கூறுவேன். இந்த கலைகளை கற்றுக்கிற குழந்தைகள் நிச்சயமாக யோகா மேலேயும் ஆர்வம் பட்டு நிறைய அதில் ஈடுபடுவார்கள் என்று உறுதி கூறுகிறேன். உங்களுடைய ஹலோசி டிவியினுடைய நேயர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் ஒப்புதல்களையும் பெறுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.